ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய ஐலாண்ட் படத்துடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக புரிகிற மாதிரியான ஒரு கோர்ஸ் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கேன். இதோடைய ஃபீஸ் அப்படின்னு ஜஸ்ட் 399 தான். இதை பற்றினா அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தீபாவளிக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஐலாண்ட் படத்துடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு கேட்குறீங்க, இந்த ஒரு படம் பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு லால் சலாம், அரண்மனை 4, தங்கலான் படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் லால் சலாம் அண்ட் அரண்மனை 4 ரெண்டுமே ஆஃபீஸில் அறிவிச்சிட்டாங்க. இதில் தங்கலான் படம் இன்னைக்கு இதோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. பட் காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஒரு படம் ஜனவரி 26 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி. அண்ட் இதில் ஒரு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. நம்ம எஸ்கேனா சிஎன் விக்ரம் ரெண்டு பேருமே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது சிஎன் விக்ரம் சார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். சிவகார்த்தியின் படம் ரிலீஸ் ஆகும் போது நான் என்னுடைய படத்தை அவர் கூட ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படி மாதிரி அவர் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஒரு வார்த்தை இப்போ காப்பாற்றிருக்காரு அப்படி தான் சொல்லி தங்கலான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறது தான் பிளான். ஆனால் இந்த ஒரு படத்தை சிவகார்த்தியனை கூட போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜனவரி 26 அன்னைக்கு இதோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது தள்ளி வச்சிருக்காங்க. உண்மையாகவே சிஎன் விக்ரம் சாருடைய கேரக்டர் அப்படின்னு பாராட்ட வேண்டிய ஒரு கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் ஐலாண்ட் படத்தை கூட வேறு படங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லால் சலாம், அரண்மனை 4, இதில் அரண்மனை 4 இது கூட ரிலீஸ் ஆகாது அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஸோ லால் சலாம் மட்டும்தான் இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம எஸ்கேனா கூட ஐலாண்ட் படத்தை கூட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஐலாண்ட் படத்துடைய நெக்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது அடுத்த மாதம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி SK21 இதோடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் அடுத்த மாதம் அப்படிங்கனால நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய அப்டேட் அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.